బృహస్పతి ప్రజా. ஹாய் அனைவருக்கும், முருகா அசோக்கின் மனமார்ந்த வணக்கங்கள். ஹாப்பி ராம நவமி அஸ் வெல். ஒரு நல்ல நாளில் ஒரு புது ப்ராஜெக்டோட ஒரு துவக்கம். யச்சினி இந்த ப்ராஜெக்டோட பேர். இதை இயக்குறாரு மிஸ்டர் விஜய் புருஷ்குமார். இதுக்கு முன்னாடி பிரம்மா.com படத்தை இயக்கினவர். நானும் அவரும் சமீபத்தில் தஸ் ஒன் மோர் ப்ராஜெக்ட், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கிரைம் த்ரில்லர் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதோட அடுத்த ஷெடியூல் இப்போ தருணத்தில் இருக்கு. மீன்வைல் ஒருத்தர் கூட ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுறப்ப வேவ்லன் செட் ஆகணும், கதையோட அழுத்தம், பல விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் வி காட் டுகெதர் வெரி வெல். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் யச்சினி பேசிக்கலி முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு படம். இதற்கு காரணம் இந்த கதை கலமே ஆஸ்திரேலியா பேஸ்ட் தான். அண்ட் நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் சேர்ந்து இணைந்து வராங்க. ஆல்சோ ஆஸ்திரேலியன் கவுண்டர் பார்ட் அங்கே மாண்டி மிஸ் மாதவி ராஜ் ஹூஸ் டேக்கிங் கேர் ஆஃப் என்டிஏ இவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். அதை முழுமையாக ஆஸ்திரேலியாவோட விஷயங்கள்லாம் அவங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்க. வி ஹாவ் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆஸ் வெல். ஸோ ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் முன்னேறுது. ஆஸ் அ நேம் சஜஸ்ட், யச்சினி இஸ் எல்லாருக்குமே நம்ம புராதன காலத்தோடு சில விஷயங்கள் புரட்டுலாம் பார்த்தீங்கன்னா யச்சினி இஸ் ஒரு சிலை. அண்ட் சமீபத்தில் இந்த படம் ஐ வில் சே இஸ் அ சமன்வயம் ஆஃப் லைவில் நடந்த பல இன்சிடென்ட்ஸும் சரி அண்ட் சில கற்பனை அதோட கலந்து. ஸோ இட் ஹேஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹாரர். ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறப்ப இது ஏன், இந்த யச்சினி ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த கதைக்கு தேவைப்படுது, இஸ் பிகாஸ் இவென்ச்சுவலி இந்த சிலை அங்கே தான் அங்கேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு நடுவில் அது ஒரு பவர்ஃபுல் சிலைனால அதோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த ஹீரோக்கு ஹீரோயின்க்கு அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டீமுக்கு என்ன நடக்குது. ஸோ ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் பேக்ட்ராப்பில் ஒரு எபிக் ஆஸ் வெல் ஆஸ் ஒரு த்ரில்லர் இந்த படத்தின் மூலமாக நம்ம முன்னாடி வரும் வேண்டிக்கிறோம். கடவுள் நகரத்தில் இன்றைக்கி துவக்கம் ஆன் ராமநவமி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கடவுள் நகரத்தில் இது ஸ்மூத்தாக சேல் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. என்ன டீம் ஃபோக்கஸ்டாக இருக்கும், உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் கூடவே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் டீம் சார்பா. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ராமநவமி. டேக் கேர், காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் நிகழ்ச்சி சாம்ஸ் பேசுகிறேன். என்னோட தொண்டெல்லாம் போட்டு ஏதோ கட்சியில் ஜாயின் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு படத்தோட பூஜை, அதுக்கு வித்தியாசமாக இந்த மாதிரி போட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நல்ல நாளில் ஒரு புது படத்தினுடைய துவக்கம். யச்சினி அப்படிங்கிறதான் படத்தோட தலைப்பு. இந்த படத்தோட இயக்குனர் புருஷ் விஜயகுமார். ஏற்கனவே அவர் பிரம்மா.com ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஈரோட்டில், அது இன்னும் பேர் வைக்கப்படலை. அந்த படத்தில் அவரோட இயக்கத்தில் நடித்தேன். ஸோ அங்கே கிடச்ச நட்பில் அவருடைய மூணாவது படம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த யச்சினி ஆஸ்திரேலியாவிலேயே எடுக்க போகிறாங்க. வழக்கமாக கதையை கேட்டு ஒத்துக்கிறது, கரன்சியை கேட்டு ஒத்துக்கிறது. இது வந்து ஆஸ்திரேலியா 30 நாள் அப்படின்னு ஓகே டன் அப்படின்னு உள்ள நுழைஞ்சாச்சு இந்த படத்துக்குள்ள. இந்த விஜயகுமார் சாரோட நட்பு எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப மெயினாக இருந்தது நம்ம ஹீரோ நம்ம அசோக் குமார் தான் அதுக்கு மெயினான காரணம். ஏன்னா அவர் அந்த ஒரு படத்தில் என்னை சஜஸ்ட் பண்ணார். அங்கே போய் நடித்ததில் இந்த புருஷ் விஜயகுமாரோடைய நட்பு கிடைக்க அவரோட மூணாவது படத்துலையும் நான் இருக்கேன். நல்ல ஒரு தொல்லியல் துறை சார்ந்த ஒரு இதை வச்சு அதில் ஒரு ஹாரர் எலிமெண்ட் ப்ளஸ் த்ரில்லர் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு படம். முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியாவிலேயே படமாக்க போகிறாங்க. ஸோ த்ரூ அவுட்டு ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். பூஜையே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. வழக்கமாக காலங்காலத்தில் ஒரு பூஜையை போட்டு ஆரம்பிப்பாங்க, அதுவும் இது வந்து சாயந்தர நேரத்தில் ஒரு படத்துக்கான ஒரு பூஜை, அதுவும் ஒரு பாரில் கப்பு தூக்குற இடத்துல கமகமன்னு தூக்கி அட்டகாசமாக டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எங்களோட உழைப்பை நாங்கள் முழுசாக போடுவோம், மீதியெல்லாம் உங்களோட கையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் கு கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து யச்சினின்ற ஒரு பட பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இயக்குனர் பற்றி நான் சொல்லணும். அவர் பேர் புருஷ் விஜயகுமார் சார். அவர் தான் என்னை வந்து முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினார். நான் அன்றைக்கி ஆரம்பித்தது வந்து இன்றைக்கி பீஸ்ட் வரைக்கும் வந்து இருக்குது. பீஸ்ட்டில் ஜாலியாக ஜிம்கானன்ற பாட்டு நான் தான் இருக்குது. ஸோ அவருடைய அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தின டைரக்டர். அவருடைய படத்தில் திரும்பவும் இணையிறதுல வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறேன். ஸோ யச்சினின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாரர் கலந்த ஒரு ஆக்ஷன் படம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக அவருடைய பயணம் செஞ்சுட்டே இருக்கேன். அவருடைய படத்துக்காக ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த படங்களுக்காக. இப்போது திருப்பி வந்து இவ்வளோ கேப்புக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு சப்ஜெக்டோடு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தோட பாடல்களும் வந்து சுவாரஸ்யமாக கொடுக்கணுன்ற ஒரு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தோட இசையமைப்பாளருக்கும் இந்த தயாரிப்பாளர் இந்த இயக்குனர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வந்து சிறப்பாக வரும்ன்ற நம்புகிறேன். நன்றி.
ஆமாம், விஜய் சார் வந்து இந்த மாதிரி ஒரு பாடலை வந்து ரொம்ப நாளாக பாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருன்னு அவங்ககிட்டருந்து சொன்னாங்க. கூடிய விரைவில் என்னை தனியாக சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காகவும் அப்ரோச் இல்லை, அனிருத் சார் தான் என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ரெமோ படத்திலிருந்து என்னை அறிமுகப்படுத்தினது, ரெமோ படத்தில் ஒரு சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீமில் ஒரு படத்துக்கு கொண்டு வந்ததே அனிருத் சார் தான். ஸோ அவர் மூலியமாக வந்து தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். குலேபா பாடல், பேட்டையில் ரஜினி சாருக்கு என்ன எல்லாத்துக்குமே எழுதி வச்சார், பண்ணார். ஸோ அவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முக்கியமான ஒரு நபராக இருக்கார். ஸோ தொடர்ந்து அவரோட பயணிச்சுட்டு இருக்கேன். அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் பீஸ்டில் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. டிக்கெட்ஸ் வந்து அது கூட எல்லாமே சோல்ட் ஆகிடுச்சு டிக்கெட்ஸு. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான வேர்ல்டு லெவலில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் முழுக்க முழுக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் வந்து தளபதி அவர்கள் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பயங்கர எதிர்பார்ப்பு கடையில் இன்னும் ரெண்டு நாள் வே ஆக போகுது. நானும் ஒரு தளபதி ரசிகனா நானும் ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், முதல் முதல்ல நான் ஸ்டுடியோக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு தான் வந்து விஜய் சார் தான் இந்த பாடலை பாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த சர்தானா சர்தாம் பாண்ட அந்த ஜாலியா ஜும்கானால அந்த விஷயங்கள்லாம் அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் வச்சோம். சார், படம் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படம் வாழ்லேயே நடக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் தெரியுது. இப்போ பாட்டு ட்ரீம் சாங் வருமோ இல்லை? அது வந்து ஆக்சுவலி அந்த பாடல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்குது, படத்துடைய கண்டென்ட்டும் பாடல்களையும் இருக்குது. ஸோ அது வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் வெளியே எதனால் அந்த பாடல்களை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ பாடல் எந்த இடத்துல பிளேஸ் ஆக போகுதுன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக தளபதி பாடியிருக்கும்போது அந்த பாடல் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ அடுத்தது கிருத்திகா உதயநிதி மேடம் ஒரு வெப்சீரிஸ் பண்ணுங்க, பேப்பர் ராக்கெட்னு சொல்லிட்டு. அதில் எல்லா படங்களும் ஒரு 5 படங்கள் வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இன்னும் 2-3 பெரிய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து இன்னும் பேர் வைக்காமல் இருக்கு. அது பேர் வச்சதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் அறிவிக்கிறேன். இல்லை இல்லை, அவர் பாடும்போது நேரில் இல்லை. ஏன்னா அவருடைய ஷெடியூலில் திடீர்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்தார். ஸோ அவர் வந்து என்ன சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டேன். ஆமாம், எல்லாரும் இது வரைக்கும் வந்து எல்லா கவிஞர்கள் தான் என்னுடைய குருக்கள்னு சொல்வேன். முக்கியமாக சொல்ல போனால் வாலி சார் வந்து நீ ரொம்ப பாதித்த ஒரு கவிஞர். அவருடைய பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்ணுவேன் நிறைய விஷயங்களில். அதுவும் இல்லாமல் சமீபத்தில் நாமத்துக்குமார் சார் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரோல் மாடலாக காரணம். ஆமாம், அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு தளபதி ரசிகனா வந்து அவருடைய படங்கள் அவங்க பாடலையும் பார்த்து வளர்ந்ததற்கு நம்ம வரியிலே அவர் வந்து பாடும்போது அது இன்னும் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷமா இருந்தது. இந்த தருணம் வந்து மறக்க முடியாத தருணமா அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப அந்த பாடல் பார்த்தீங்கன்னா உலக அளவுக்கு வந்து கொண்டு போயிரு. இசை வந்து ஒரு எல்லை தாண்டி போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து அவரை லிரிக்கலாக பண்ணிட்டாரு. ஒரு அருமையான ஐடியாஸ், ஒரு பாட்டை ஒரு படத்தை வைடாக பிராண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவாக அதை நான் பார்க்குறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெமோ படத்தில் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் சாருக்கு தான் நான் எழுதினேன் டாவியான்ற பாடல். அதுக்கப்புறம் திருப்பி சிவகார்த்திகேயன் சார் வந்து இந்த படத்தில் வந்து இன்னொரு பாடல் எழுதியிருக்கார். ஒரு லிரிசிஸ்டாக அவர் கூட இந்த படத்தில் இணையிறேன். அது ஒரு சந்தோஷம். அதுக்கே அதான் சொன்ன மாதிரி நம்ம யார் சார் சொன்ன மாதிரி பீஸ்ட் அண்டு கேஜிஎஃப் அப்படி பார்த்துக்கலாம், ரெண்டுமே செலிப்ரேட் பண்ணலாம். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த அடுத்த வாரம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் கண்டிப்பாக. நன்றி, நன்றி. ஹாய், திஸ் இஸ் சம்பிகா. ஸோ யாச்சினி மூவியோட இனாகரேஷன் பூஜா நடந்திருக்கு. திஸ் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டு ஒர்க் ஆன் திஸ். நீட் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இப்போ நீங்கள் வந்து யாச்சினி மூவியோட லான்ச் பண்ணிட்டு டுடே. ஸோ வேறு இது பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியில் தான் பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னா ஸ்டோரி அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு ஸ்டோரி, அங்கேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் ஆகிற மாதிரி. நம்ம இந்த சிலை கடத்தல் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நிறையா. ஸோ அதோட பேஸ் பண்ணி அதிலே வந்து கொஞ்சம் ஹாரர் ப்ளஸ் ஒரு த்ரில்லர் ஹாரர்லேயும் வித் கம்ப்ளீட் ஆக்ஷனோட ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. நல்லா வரும் எதிர்பார்க்கிறோம். வணக்கம், நான் புருஷ் விஜயகுமார். ஏற்கனவே brahma.com ஒரு படம் பண்ணியிருக்கேன், நக்குல் ஹீரோ நடிச்சு. 2017 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பெருசாக பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பெஸ்ட் ஸ்கிரிப்டோ 2 ஸ்கிரிப்டோ ரெடி பண்ணிட்டு அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது பண்ணணும் அப்படின்றதுனால அதுக்காக நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம்.
பட் இன்பிட்வீனில் ஆஸ்திரேலியா போக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சப்போ அங்கே இருக்கிற தியேட்டர் ஆர்டிஸ்ட்லாம் என்கிட்ட பேசினாங்க இங்கே படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். 2020 இதை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டாச்சு வச்சு தான், யட்சினின்ற ஒரு ஸ்டாச்சு வச்சு தான் மொத்த ஸ்கிரிப்டு. ஜென்ரலாக ஹாரரில் வந்து த்ரில்லர் இருக்கும், அம்மான் விஷயம் அதெல்லாம் இருக்கும். இதில் அம்மான் விஷயம்லாம் இருந்தால் கூட இது ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவி. கம்ப்ளீட்டாக ஒரு 6 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவி. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாக்டவுன் வந்துருச்சு, கொரோனா வந்து 2 வருஷம் நாங்கள் மறந்தே மறந்துட்டோம். திருப்பி எல்லாம் ஓப்பன் பண்ணோடனே அங்கேருந்து கால் பண்ணாங்க, சார் ரெடி இருக்கோம் அப்படின்னு. உடனே நான் சரின்ட்டு நம்ம ப்ரொடியூசர்ஸ்ட்டு பேசினேன். உங்கள் ஓகே பண்ணலாம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. விஜய் தீபக் அந்த நட்ராஜ் சார் ரெண்டு பேனும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட்டு. இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே மிங்கிள் பண்ணி பண்ணுறோம். டெக்னிக்கலாக கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ற ஐடியா இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இங்கே தான் பண்ணுறோம். ஃபுல் மூவி ஆனால் கம்ப்ளீட்டாக அங்கே தான் என்டையராக. இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்குது, ஒரு 100 இயர்ஸ் முன்னாடி நடக்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃப்ளாஷ்பேக்கு. அதுவும் கூட ஆஸ்திரேலியாவிலே ஷூட் பண்ணுறோம், ஏன்னா இங்கே பண்ணுறது அது ஈஸி அப்படின்றனால. ஸோ என்டையர் மூவி ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ணிவிட்டு இங்கே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறோம். இது ஸ்டார் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி யோசித்து யோசித்து போட்டிருக்கோம். ஏன்னா அவங்களோட நேச்சர், கேரக்டரோட நேச்சர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு யார் ஃபிக்ஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்து போட்டிருக்கோம். ஏன்னா இது ரெகுலர் ஒரு யூஸ்வலான ஒரு ஹீரோ ஹீரோயினி அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்காது. பயங்கரமான, நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் பின்னாடி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பின்னாடி வேறு ஒரு கேரக்டர் இருக்கும்ன்றத இந்த சிலையின் மூலியமாக தெரியும். நீங்கள் ஜென்ரலாக நம்ம ரொம்ப நல்லவன் பார்த்துட்டு இருக்க ஒரு கேரக்டர், இந்த சிலையால் ஏற்படுற பிரச்சனை இல்லை, அவனோட ஒரிஜினாலிட்டி தெரியும், ஆனால் அது அவன் தான் அப்படின்றது தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ அதனால் ஆட்களை செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய அங்கே இருக்கிற தியேட்டர் ஆர்டிஸ்ட் நடிக்க போகிறாங்க, அங்கே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள். ஸோ அவங்க மூலியமாக அது கொண்டு போகிறோம், நல்லா வரும்னு ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்கிரிப்ட் மறுபடியும் ட்ரை பண்ணோம். தேங்க்யூ. ஹாய், நான் சங்கீத ஆர்டிஸ்ட். நான் மாஸ்டர் சுல்தான் அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெட்ராஸ் மீடியா ப்ரொடக்ஷன் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். விஜய் தீபக் சாரோட, விஜய் தீபக் சார் அண்ட் நடராஜரோட ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த மூவி டீட்டெயில் அவங்க சொல்லும்போது எனக்கு அதோட லைன் தான் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா எல்லா மூவிலும் சஸ்பென்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து த்ரில்லர், இல்லைனா அந்த மாதிரி ஒரு சீரிஸ் சப்ஜெக்ட் அந்த மாதிரி போகும். பட் இது ஆடி நாள் கலந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா எடுக்கிறது, சம் எடிட்டிங் ஆகட்டும், மற்ற ஒர்க்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக டிஃப்ரெண்ட்டாக எடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி விஜய் சாரோட ஆடியும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட. ஸோ அவரோட டைரக்ஷன் எப்படி இருக்க நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஐ பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். யட்சினி படத்தொடக்கு விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புருஷ் விஜய் சாரோட, இது என்னோட பிரம்மா டாட் காம். ஸோ இது செகண்ட் மூவி, அதோட நான் ட்ராவல் பண்ணுறேன். இட்ஸ் சச் எ வெரி கிரேட் கிரியேட்டிவ் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அவரோட எப்படி சொல்கிறது, ஒரு ரெட் புல் மாதிரி பயங்கர எனர்ஜியாகவே இருப்பார். ஸோ அந்த எனர்ஜி நமக்கும் வந்து பார்த்தோம். இட்ஸ் சச் எ வெரி குட் பாசிட்டிவ் எனர்ஜி பர்சன். ஆக்சுவலி பிரம்மா டாட் காமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். அதோட ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்ததுனால தான் அதை போய் மக்களை போய் ரீச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் டச் பண்ணுற எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்கிரிப்ட். அது வந்து ஒரு அழகான ப்ரெசன்டேஷனில் அவர் வந்துட்டு லான்ச் பண்ணார். அதுதான் அவரோட ஸ்பெஷலே. ஸோ யட்சினி படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் த க்ரூ இஸ் கோயிங் டு ட்ராவல் டு ஆஸ்திரேலியா. அண்ட் இதில் வந்துட்டு 5 பாடல்கள் இருக்குது. வழக்கம் போல் டான்ஸை உங்களோட ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை ஒரு கேரக்டரும் பண்ணுறேன். ஸோ அதுக்காக இந்த நியூ கெட்டப்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட். ஷோர் யூஆர் கோயிங் டு என்ஜாய். அண்ட் ஸ்பெஷலி அசோக் சார், அப்புறம் அர்ஜுன், அப்புறம் சம்பத் சார், எல்லாரோட ஒரு பெரிய காம்பினேஷனில் ஒரு அற்புதமான படம் நம்ம வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சில டேட்ஸ் இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, பட் இந்த மூவி நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு சூப்பரான டீம், அசோக் பிரதர், அப்புறம் சக்தி பிரதர், எல்லாருமே இருக்காங்க. கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப நல்லா வரும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நானும் அசோகம், என் பேர் நடராஜ். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணுறோம். ஒரு வித்தியாசமான கதை. டைரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கதையை உருவாக்கிறார். எல்லாமே ஆஸ்திரேலியாவில் தான் ஷூட் பண்ணுறேன். படம் வெளியே வரும்போது நீங்கள்லாம் உதவி பண்ணி நல்ல வெற்றி பெற விளம்பரம் தேடித்தரணும். எல்லாரும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.